இது மீடியாவின் காலை காலை முதலில் கம்போடியாஸ் பகுதிக்கு மேல் பறக்கும் எந்த விமானமும் தாக்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சரின் இந்திய பயணம் முக்கிய தொழில்நுட்பம் ஒன்றை இந்தியாவுக்கு கொடுப்பதற்காக இருக்கலாம் இனி காலை செய்தி தொகுப்பின் விடிவான செய்திகளை பார்க்கலாம் கம்போடிய பிரதமர் ஹன்சன் தமது பாதுகாப்பு படைகளுக்கு அவசர உத்தரவு ஒன்றை அனுப்பியுள்ளார் பாதுகாப்பு படைகளின் பாவனையில் உள்ள அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்கள் ராணுவ சாதனங்கள் அனைத்தையும் சேகரித்து அளித்து விடுங்கள் என்ற உத்தரவு அது இந்த உத்தரவுக்கு காரணம் அமெரிக்கா கம்போடியா மீது ஆயுத விற்பனை தடை விதித்ததுதான் அமெரிக்கா தடை விதிக்க காரணம் கம்போடியாவின் பாதுகாப்பு படைகளின் ஊழல் மனித உரிமை மீறல் மற்றும் சீனாவுடன் ஏற்பட்டுள்ள நெருக்கமான ராணுவ தொடர்புகள் இவற்றை காரணம் காட்டி அமெரிக்கா ஐடி ஏஆர் எனப்படும் ஆயுத ஒழுங்குமுறை சர்வதேச போக்குவரத்து தடை ஒன்றை அறிவித்தது இது அமெரிக்காவால் போடப்படும் தடை இந்த தடை மற்ற நாடுகளை கட்டுப்படுத்தாது ஐடி ஏஆர் தடை போடப்பட்டுள்ளதால் அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்கள் இராணுவ சாதனங்கள் மற்றும் அமெரிக்க தயாரிப்பு உதிரி பாகங்கள் என பாதுகாப்பு படைகள் தொடர்பாக எந்த ஒரு சாதனத்தையும் கம்போடியாவுக்கு விற்க முடியாது இந்த தடை மற்ற நாடுகளை நேரடியாக பாதிக்கவில்லை என்றாலும் மறைமுகமாக பாதிக்கலாம் அது எப்படி என்றால் ஐரோப்பிய நாடு ஒன்று தயாரிக்கும் ஒரு இராணுவ சாதனத்தில் உள்ள ஒரு சிறிய பாகம் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டிருந்தால் அந்த சாதனத்தை கம்போடியாவுக்கு விற்க முடியாது இந்த தடை இந்த மாதம் எட்டாம் தேதி அறிவிக்கப்பட்டது அதற்கு பதிலடி கொடுத்துள்ள கம்போடிய பிரதமர் ஹன்சன் அமெரிக்க ஆயுதங்களை வாங்கும் திட்டம் எதுவும் உமக்கு கிடையாது அப்படியான ஒரு நாட்டின் மீது ஆயுத விற்பனை சட்டம் ஒன்றை அமெரிக்கா அறிவித்துள்ளது நகைப்பிற்குரிய விஷயம் எமது அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு அமெரிக்க ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக இப்போது எமது பாதுகாப்பு படைகளிடம் உள்ள அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்கள் அனைத்தையும் அளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளேன் இனி கம்போடியாவில் யாரும் அமெரிக்க ஆயுதங்களை கண்ணால் கூட பார்க்க முடியாது எமது அரசின் கொள்கையே அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்துவதில்லை என்பதுதான் இதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு அது என்னவென்றால் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தி செய்த எந்த ஒரு யுத்தமும் வெற்றி பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கம்போடியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டை கைப்பற்ற போர் புரிந்தபோது கம்போடிய ராணுவ தளபதி ஜென்சல் லொன்னொல்லுக்கு ஆதரவு கொடுத்த அமெரிக்கா அமெரிக்கா ஆயுதங்களையும் கொடுத்தார் ஆனால் ஜென்சல் லொன்னொல் தோல்வியடைந்தார் சமீபத்தில் ஆப்கானிஸ்தான் அரசுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை கொடுத்தது அவர்களும் தோல்வி அடைந்தார்கள் இதனால் கம்போடியாவின் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இங்கு அமெரிக்க ஆயுதங்களை தடை செய்துள்ளோம் என்று அறிவித்துள்ளார் கம்போடிய பிரதமர் இது ஒரு வித்தியாசமான விஷயமாக உள்ளது கம்போடியாவுக்கு ஆயுதங்களை கொடுப்பதில்லை என்று அமெரிக்கா தடை உத்தரவு போட்டுள்ளது கம்போடியாவுக்குள் அமெரிக்க ஆயுதங்கள் வரக்கூடாது என்று கம்போடிய அரசு தடை உத்தரவு போட்டுள்ளது தடை போட்ட அமெரிக்காவுக்கு தடை உக்ரைனின் டொன்பாஸ் பகுதியில் டொனட்ஸ்க் மக்கள் குடியரசு லுஹான்ஸ்க் மக்கள் குடியரசு ஆகிய இரண்டுமே அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளன டொன்பாஸ் வான் பகுதியில் பறக்கும் எந்தவொரு வெளிநாட்டு விமானமும் சுட்டு வீழ்த்தப்படும் இந்த அறிவிப்பையே முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளவும் எமது எல்லைக்குள் எந்த விமானம் வந்தாலும் நாம் எச்சரிக்க மாட்டோம் நேரடியாக தாக்குதலை நடத்துவோம் என்று அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது அவர்கள் எந்த ஒரு நாட்டின் பெயரையும் இந்த அறிவிப்பில் குறிப்பிடவில்லை என்ற போதிலும் அமெரிக்காவுக்காக வெளியிடப்பட்ட அறிவிப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம் காரணம் அமெரிக்க விமானப்படையின் போயிங் ஆர்சி ஒன் தேர்ட்டி ஃபைவ் டபிள்யூ ரக விமானம் கடந்த சில தினங்களாக தினமும் டொன்பாஸ் எல்லை பகுதியில் பறக்கிறது டொனட்ஸ் குடியரசு மற்றும் லுஹான்ஸ் குடியரசு பெரிய அளவிலான வான் பாதுகாப்பு சாதனங்களை வைத்திருக்கும் ராணுவங்கள் அல்ல ஆனால் அவர்களிடம் சிறிய வான் பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளன அவற்றால் சிலரக விமானங்களை வீழ்த்த முடியும் சுப்பர்சோனிக் வேகத்தில் செல்லும் தாக்குதல் விமானங்களை அவர்களிடம் உள்ள வான் பாதுகாப்பு சாதனங்களால் வீழ்த்த முடியாது ஆனால் நாம் குறிப்பிட்ட போயிங் ஆர்சி ஒன் தேர்ட்டி ஃபைவ் டபுள்யூ ரக விமானம் சப்சோனிக் வேகத்தில் பறக்கும் விமானம் இது ஒரு பயணிகள் விமானத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட விமானம் டொனட்ஸ்க் மற்றும் லுஹான்ஸ்க் மக்கள் குடியரசின் ராணுவம் வைத்திருக்கும் வான் பாதுகாப்பு சாதனங்கள் இந்த விமானத்தை வீழ்த்த முடியும் இங்கு மற்றொரு விஷயமும் உள்ளது இந்த இரண்டு குடியரசுகளும் ரஷ்யாவோடு தரையெல்லியை பகிர்ந்து கொள்ளும் குடியரசுகள் இதனால் ரஷ்யா இவர்களுக்கு வான் பாதுகாப்பு சாதனம் எதையாவது ரகசியமாக கொடுத்திருக்க வாய்ப்புள்ளது அதே நேரத்தில் அமெரிக்க விமானப்படையின் ஆர்சி ஒன் தேர்ட்டி ஃபைவ் விமானம் கூட இவர்களது எல்லை பகுதியில் பறந்த காரணம் இவர்கள் எந்தெந்த இடங்களில் வான் பாதுகாப்பு சாதனங்களை வைத்திருக்கிறார்கள் இவை எப்படியான வான் பாதுகாப்பு சாதனங்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அமெரிக்கா ஆர்சி ஒன் தேர்ட்டி ஃபைவ் விமானம் அடுத்த தடவை டொன்பாஸ் எல்லைக்கு போகும்போது போது என்னாகிறது பார்க்கலாம் பிரெஞ்ச் பாதுகாப்பு அமைச்சர் புளோரன்ஸ் பார்லி இந்த வாரம் இரண்டு நாள் பயணமாக இந்தியா செல்கிறார் நாளை வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இரு தினங்களும் அவர் இந்தியாவில் இருப்பார் என பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா மூன்று நாடுகளும் அவுகஸ் கூட்டணியை அறிவித்து அதன் காரணமாக பிரான்ஸ் ஆஸ்திரேலியாவின் கப்பல் கட்டும் ஒப்பந்தத்தை இழந்த பின் பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் முதல் தடவையாக இந்தியாவுக்கு செல்கிறார் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் தகவல்களின் படி அவர்களது இந்திய பயணத்தின் நோக்கம் இந்தியாவுக்கு அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி கொடுப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் என்று தெரிய வருகிறது பிரான்சுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நீர்மூழ்கி கப்பல்களை கட்டும் ஒப்பந்தம் ஒன்று ஏற்கனவே உள்ளது அது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செய்யப்பட்ட ஒப்பந்தம் மூன்று பில்லியன் டாலர் செலவில் ஆறு நீர்மூழ்கி கப்பல்களை கட்டும் ஒப்பந்தத்தில் பிர தொழில்நுட்பம் இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டு ஆறு நீர்மூழ்கி கப்பல்களும் இந்தியாவில் கட்டப்பட்டன இதில் நான்கு நீர்மூழ்கி கப்பல்கள் ஏற்கனவே கட்டப்பட்டு விட்டன மீதி இரு நீர்மூழ்கி கப்பல்களும் அடுத்த ஆண்டு இறுதியில் கட்டி முடிக்கப்பட்டு விடும் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் ஸ்கோப்பின் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிரான்சும் இந்தியாவும் இந்த ஒப்பந்தத்தை செய்தாலும் கப்பல் கட்டும் வேலைகள் ஆறு ஆண்டுகள் தாமதமாகவே நடக்கின்றன இந்த கப்பல் கட்டும் ஒப்பந்தத்தில் வில்லங்கமான ஒரு விஷயமும் நடந்தது அது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தியாவில் கட்டப்பட்டு கொண்டிருந்த ஸ்கோப்பின் ரக நீர்மூழ்கி கப்பல்களின் இருபதாயிரம் பக்கம் ரகசிய தகவல்கள் மற்றும் வரைபடங்களை ஊடகம் ஒன்று லீக் செய்தது அதை லீக் செய்த ஊடகம் ஆஸ்திரேலியாவின் பத்திரிகை தி ஆஸ்திரேலியன் ரகசிய தகவல் லீக் நடந்தது இந்தியாவில்தான் ஏனென்றால் லீக் செய்யப்பட்ட ஆவணங்களில் இந்திய கடற்படையின் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது இதனால் இந்தியாவின் நீர்மூழ்கி கப்பல் பற்றி ரகசியங்கள் வழியே தெரிய வருமோ என்ற நிச்சயமற்ற நிலை இருந்தது கப்பல் கட்டுவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது பின்னர் அந்த இருபதாயிரம் பக்கங்களையும் ஆய்வு செய்து பார்த்தபோது அதில் அப்படி அது ரகசியமான விஷயம் எதுவும் கிடையாது என முடிவு செய்யப்பட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் கட்டி முடிக்கப்பட்டன இப்போது பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் இந்தியா செல்லும் காரணம் அறிவிக்கப்படவில்லை ஆனால் அதை சுலபமாக ஊகித்து விடலாம் நீர்மூழ்கி கப்பல்கள் தொடர்பாகவே அவரது பயணம் இருக்கலாம் இந்திய கடற்படையின் ப்ரொஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐ அல்லது பி செவன்டி ஆறு நீர்மூழ்கி கப்பல்களை கட்டும் திட்டம் இந்த கப்பல் கட்டும் ஒப்பந்தத்தை பெறும் போட்டியில் ஐந்து நாடுகள் உள்ளன அதிலொன்று பிரான்ஸ் போட்டியில் பிரான்சின் பெரகுடா கிளாஸ் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் உள்ளது ஜெர்மனி டைப் டூ ஒன் போர் நீர்மூழ்கி கப்பலையும் ரஷ்யா கிளாஸ் நீர்மூழ்கி கப்பலையும் ஸ்பெயின் எஸ் எயிட்டீன் ரக நீர்மூழ்கி கப்பலையும் தென்கொரியா கே எஸ் எஸ் த்ரீ கிளாஸ் நீர்மூழ்கி கப்பலையும் போட்டியில் இணைத்துள்ளன இதில் பிரெஞ்சு நீர்மூழ்கி கப்பல் மட்டுமே அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் இந்தியாவிடம் இதுவரை இருந்த அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் அனைத்தும் ரஷ்ய தொழில்நுட்பம் தான் இன்றைய தேதியில் இந்தியாவின் பாவனையில் உள்ள அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றே ஒன்றுதான் அது அகுலா கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல் பெயர் ஐஎன்எஸ் சக்ரா இது இந்தியாவுக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பல் அல்ல ரஷ்யாவிடம் பத்து ஆண்டு லீசுக்கு எடுக்கப்பட்டுள்ளது ரஷ்ய கடற்படையில் நிர்மா என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பயன்படுத்தப்பட்ட பழைய தொழில்நுட்ப நீர்மூழ்கி கப்பல் இந்த நீர்மூழ்கி கப்பல் கடலடியே அதிக ஓசையை எழுப்பக்கூடியது அதாவது அதை கண்டுபிடிப்பது சுலபம் ரஷ்யா அவர்களிடம் உள்ள அதிநவீன அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ளவில்லை பிரான்ஸ் போட்டியில் இறக்கிவிட்ட பரகுடா கிளாஸ் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலும் தொழில்நுட்பம் கொண்டதல்ல பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சரின் இந்திய பயணத்தின் நோக்கம் பிரான்சிடம் உள்ள அதியுயர் தொழில்நுட்ப நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொடுக்க தயாராக உள்ளது என்பதாக இருக்கலாம் இதை நாம் கூறுவதற்கு காரணம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவை எதிர்ப்பதற்காக அவுகஸ் கூட்டணியில் ஆஸ்திரேலியாவுக்கு அணுசக்தியில் இயங்கும் அதி உயர் நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை கொடுக்கிறது அமெரிக்கா இதனால் அதுபோல ஒரு தொழில்நுட்பத்தை பிரான்ஸ் இந்தியாவுக்கு கொடுக்க விரும்பலாம் அப்படி செய்தால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவுக்கு எதிரான கூட்டணியில் தமது பிரதான கூட்டாளியாக இந்தியாவை சேர்த்துக்கொள்ள பிரான்ஸ் விரும்பலாம் பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சரின் இந்தியப் பயணம் பெரும்பாலும் நாம் இப்போது ஊகித்தது போலவே இருக்க வாய்ப்பு உள்ளது எதற்கும் பிரெஞ்ச் பாதுகாப்பு அமைச்சர் இந்தியாவுக்கு போகட்டும் அதன்பின் விஷயம் என்னவென்று அறிந்து கொள்ளலாம் நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் காலை ஆறு மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு நமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று பிற்பகல் இரண்டு மணி ஐஎஸ்டி நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்